கிருஷ்ணகிரினாலே சக்தி ஃபாஸ்ட் ஃபுட் தான். அப்போ இருந்தே வரும். This is Karthi, welcome to your channel. இன்னைக்கு நம்ம வந்துருக்கிறதா கிருஷ்ணகிரி கேட்டதுக்கு ஆப்போசிட் இருக்கிற சக்தி ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான். இவங்க கிட்ட வந்துட்டு ரொம்பவே ப்ராப்ளமா இருக்கிறது வந்துட்டு சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். சைனீஸ் ஃபுட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் வரது வந்துட்டு இந்த கடையில் தான் நான் முதல் தடவை பார்த்துருக்கிறேன். இவங்க மதியம் கடை திறந்ததுலேருந்தே வந்துட்டு கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். இவங்க கிட்ட சைனீஸ் ஃபுட் மட்டும் கிடையாது, கபாப்பு, காடை, ஆட்டுக்கால் பாயா, சூப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் கிடைக்கும். இதெல்லாமே தான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். நியூ சக்தி ஃபாஸ்ட் ஃபுட் கே தியேட்டர் ஆப்போசிட். சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், காடை, பாயா, சூப், ஆட்டுக்கால் சூப் எல்லாமே கிடைக்கும். வந்து சாப்பிடுங்க. காலையில 12 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நீட்டா தான் இருக்கும். சிக்கன் கவாப்பு, சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், லெக் பீஸ், பாயா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பொருள் வந்து தரமா கொடுக்குறாரு. தரமான பொருளை வாங்கிட்டு எல்லாரும் எந்த கடையிலும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாரும் நல்லா சிக்கன் ரைஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய சிக்கன் போடுறாங்கன்ட்டு அடிக்கடி நல்லா கூட்டம் நல்லா வருவாங்க. மெயினான இடத்துல இருக்கிறதுனால எல்லா ஜனங்களும் சேர்ந்து வந்து சாப்பிட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். யாருக்குமே இல்லைன்ட்டு பசியோட அனுப்ப மாட்டோம். செம்மையாக இருக்குண்ணா. ரெகுலராக சாப்பிடுவோம். கொஞ்சம் பிரேக் கொடுப்போம் இடையில. எப்பவுமே வந்து சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். பார்சல் வாங்கி போனாலும் நல்லா இருக்காது. எங்கே போனாலும் இந்த டேஸ்ட் எங்கே போனாலும் கிடைக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் ரீசெண்டாக வந்தோம். வந்ததுலேருந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக 1.5 மாதம் வந்து டெய்லும் சக்திக்கு ஈவினிங் மார்னிங் டைமில் வரோம், ஃப்ரெண்ட்ஸோடு வரோம். டேஸ்ட் நல்லாயிருக்கு, அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் இங்கே கிருஷ்ணகிரி தான் எங்களோட நேட்டிவ். நாங்கள் ரெகுலராக வந்து என்னோட சன்னுக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போவுமே அவன் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வந்து ரெகுலராக சாப்பிட்டுருக்கோம். ரெகுலர் கஷ்டமாக சாஸு வந்து ஒரு டிஷ் அதே நாங்கள் ஊற்றி அடிப்போம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட். ஒரு சின்ன கடையாக தான் இது இருந்தது. அப்போ இருந்தே நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ரெகுலராக. அதுக்கப்புறம் வந்து இது பெருசாக டெவலப் பண்ணதுனால இங்கே எல்லாருமே வராங்க. அங்கே இருக்கிற கூட்டம் திரும்பி பார்க்கும்போது எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். நல்லா தெரியல. பிளேசஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிசைனாக சாப்பிட்டு போகிற மாதிரி நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். சிக்கன் ரைஸ் தான். கிருஷ்ணகிரினாலே சக்தி ஃபாஸ்ட் ஃபுட் தான். ரொம்ப பிடிச்சது சிக்கன் கபாப் தான். ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட்டு இந்த கம்மி காஸ்ட்டில் கிடைக்கிறது. சின்ன குழந்தையிலேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு அவன் நானே சாப்பிட ஆரம்பிச்சிருந்து ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்து வர ஆரம்பிச்சுட்ருக்கோம். அதான் ஆப்போசிட்டில் நீங்கள் சின்ன கடையாக இது வச்சுருந்தாங்க. அப்போ இருந்தே நாங்கள் வந்துட்டு இருக்கோம்.
ரீசார்ஜிங்க சிக்கன் ரைஸ் விலை 60 ரூபாய் ஆஃப் பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கரெக்டாக இருந்துச்சு, மசாலாலாம் வந்துட்டு கரெக்டாக போட்டுருந்தாங்க. ஏன் இவ்வளோ பேருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு இப்போ தான் தெரியுது. கபாப் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம், 100 கிராம் 50 ரூபீஸ், எல்லா கடையிலும் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்லா தான் இருந்துச்சு. நார்மலாக எல்லா கடையிலும் கிடைக்கிற மாதிரி கபாப் தான். இன்னொன்று சாப்பிட்டது வந்துட்டு காடை, காடோட விலை வந்துட்டு 60 ரூபாய், எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா பொறிச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. மசாலா வந்துட்டு மசாலாவே ஆகட்டும், இல்லை அது காடை வந்துட்டு வெந்த விதமே ஆகட்டும், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை மஸ்ட் ட்ரை தான், நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த காடை. அடுத்தது வந்துட்டு லெக் பீஸ், இதுவும் ஒரு பீஸோட விலை வந்துட்டு 60 ரூபாய். நல்லா வந்துட்டு லெக் பீஸை வச்சு நல்லா நசுக்கி எண்ணெயில் போட்டு அது எடுக்கும்போது வந்துட்டு அந்த மசாலா அது கறி உள்ளே வெந்த விதம் அதெல்லாம் வந்துட்டு செமையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் காடை செமையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பிளேஸுக்கு தான். நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோடு முடிச்சுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு வந்து சாப்பிட்ருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். எடுத்துங்க. என்ன போடா? ஐயோ எத்தனை வைக்கல, எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன்? என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா? எது அதாவது ஒத்துழைப்புண்ணா?